Hey guys, and the time 10th physics optics lesson of problems and spot on the idea. So, I will put it in the solved problem, third problem. A person with myopia can see object placed at a distance of 4 meters. Okay, if a person with eyesight is in the object, first, the object is in the object. 4 meters is in the distance. 4 மீட்டர் வரைக்கும் அவரால பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படினா மயோபியா. மயோபியா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா கிட்ட பார்வை அப்படிமாங்க. அதாவது பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனா if he wants to see object at a distance of 20 மீட்டர். ஆனா இவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா? What should be the focal length and power of concurrence? இப்போ இவர் வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா? சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இதுதான் வந்து அவங்க அவங்க கொடுத்துக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? இதை கொடுத்து அவங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் ஷுட் பி த ஃபோக்கல் லென்த் அண்ட் த பவர் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் ஹி மஸ்ட் பியர். சோ அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா, 1/f அப்படிங்கிற ஃபார்முலா, 1/ ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சா நம்ம பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபோக்கல் லெந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -16 அப்படி கிடைக்கும். 4 டபுள் கேன்சல் பண்ணுங்க 1 டைம், இங்க 4 டைம்ஸ். அகைன் 4 டபுள் கேன்சல் பண்ணினா 5 - -1 னு வரும். சோ இதெல்லாம் நம்ம என்ன எழுதுறோம் அப்படினா -5 அப்படி எழுதிக்லாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபோக்கல் லெந்த். நாம கேட்டத கண்டுபிடிச்சோம். அடுத்து இன்னொரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க, பவர் ஆஃப் லென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லிருக்கோம், 1/f அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப p = 1/f ஓட வேல்யூ -5. சோ இத நம்ம ஆர்டர் எழுதுறோம்னா -1/5 எழுதுவோம். இப்போ 5 டபுள் கேன்சல் பண்ணா p -0.2 அப்படினு கிடைக்கும் மீட்டர். சோ யூனிட் வந்து மஸ்ட் எழுதி ஆகணும். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து ஓகேங்களா?